வணக்கம். தினக்குரல் செய்திகள், வாசிப்பது புவனேஸ்வரி. எடப்பாடி நகரம் மற்றும் கொங்கணாபுரம் ஒன்றியத்தில் தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞரின் 3ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி கலைஞர் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழக முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான கலைஞர் கருணாநிதியின் 3ஆம் ஆண்டு நினைவு நாள் தமிழகம் முழுவதும் உள்ள திமுகவினர் நினைவு தினத்தை அனுசரித்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்டம் எடப்பாடி நகரம் மற்றும் கொங்கணாபுரத்தில் உள்ள திமுகவினர் கலைஞரின் திருவுருவப் படத்தை பூக்களால் அலங்கரித்து படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். எடப்பாடி நகர திமுக சார்பில் எடப்பாடி பேருந்து நிலையம் எதிரே நகர செயலாளர் பாஷா தலைமையில் சேலம் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் செல்வகணபதி கலைஞர் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் நகர தலைவர் மாதையன், மாவட்ட பிரதிநிதி தங்கவேலு, நகர துணை செயலாளர் வடிவேலு, மாநில பொதுக்குழு உறுப்பினர் PA முருகேசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேசன், திமுக நிர்வாகிகள் AP மணி, வெள்ளண்டி வலசு ரவி மற்றும் ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோன்று கொங்கணாபுரம் ஒன்றியத்தில் பரமசிவம் தலைமையிலும், எடப்பாடி ஒன்றியம் செட்டிமாங்குறிச்சியில் நல்லதம்பி தலைமையிலும் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தினக்குரல் செய்திகளுக்காக எடப்பாடி செய்தியாளர் சிவானந்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம தினக்குரல் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.